வெல்கம் டு விஎல்கே ஃபுட் கார்னர். குருமா எப்படி பண்ணுறது, அதாவது நோ ஆனியன் நோ கார்லிக் குருமா, வெறும் தக்காளி போட்டு குருமா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், குருமாவுக்கு வறுக்கிறதுக்கு இஞ்சி, முந்திரி பருப்பு, ஒரு 5 வத்தல் மிளகாய் வச்சுருக்கேன், ஜீரகம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு, அப்புறம் லவங்கம், பட்டை, மிளகு ஒரு 10, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் நான், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அலம்பி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு, ஒரு பே லீஃப் வச்சுருக்கேன். நான் வெறும் உருளைக்கிழங்கு போட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் கொஞ்சம் நான் முதல்ல எண்ணெய் விட்டுக்கிறேன் அடுப்பில். வாணலி ஆல்ரெடி காஞ்சிட்ருக்கு, இது வதக்கிறதுக்கு மட்டும்தான், இது போதும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. இப்போ வறுக்க வேண்டிய பொருட்களை நான் போடுறேன். ஜீரகம், சோம்பு, இஞ்சியை போட்டுக்கிறேன், பட்டை வகைரா இதையும் போட்டுறேன். நான் பேலீஃப் இதில் ஆட் பண்ணல, அப்புறமா தாளி பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு புதினா லீவ்ஸையும் போட்டுடுறேன். இங்கே முந்திரி பருப்பு கூட வேர்க்கடலை எள்ளு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை எள்ளையும் வேர்க்கடலையும் செப்பரேட்டாக வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் அதையும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெட்டுவோம், கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் அடுப்ப. அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு எடுத்துருவோம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஆற வச்சு அரைக்கணும். ஸோ நான் இப்போ நிறுத்திட்டு எடுத்து ஆற வச்சிடுறேன். ஆறின பிறகு அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஆறு எடுத்து நான் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்ச பிறகு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அரைச்ச விழுது இப்படி இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நான் மிக்சியை அலம்பி அந்த தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அதையும் விட போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு, ஒரே ஒரு பே லீஃபு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாணலி ஆல்ரெடி காஞ்சிட்ருக்கு, நான் எண்ணெய் விடுறேன். அதில் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டுக்கிட்டால் நல்லதாக இருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம இப்போ எந்த ஒரு தாளிக்கிற சாமானையுமே சேர்க்க போகிறது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நான் வெறுமனே பேலீஃபை மட்டும் போட்டுட்டு உருளைக்கிழங்கை போட்டு வதக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வதங்கின பிறகு அந்த விழுதை போட்டுக்கலாம். ஜஸ்ட் வாசனைக்கு தான் இந்த பேலீஃபு. Thank you.
வெங்காயம் போட்டு பண்ணுவோம். முப்பாப்பா தான் வேகணும் உருளைக்கிழங்கு. நம்ம பார்ப்போம் உருளைக்கிழங்கு எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு. ஓரளவுக்கு வெந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓகே, வெந்துட்டு உருளைக்கிழங்கு. நம்ம இதில் இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணுவோம். இந்த தண்ணியை இதில் விட்டு கலக்கி இதில் விட போகிறேன். இதில் பச்சை பட்டாணி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பச்சை பட்டாணி கடையிலேயே இல்லை. இதில் இப்போ நம்ம போட போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனியா பொடி. ஏன்னா தனியா நான் அதில் சேர்க்கலை, பொடியாக சேர்த்துக்கலான்னு. அப்புறம் உப்பு, ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போடுறேன். இதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கிரேவி பதம் எவ்வளோ பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டரும் விட்டுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட போகிறேன். நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் போல் வாட்டர் விடுறேன். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா இறக்கிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் கூட கொஞ்சம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இது போதும். நான் இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். பிகாஸ் உப்பு காரம் எல்லாத்தையும் கலந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அது ஆப்ஷனல் தான். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த கொத்தமல்லி தழையை போட போகிறேன். கொத்தமல்லி தழையை போட்டாச்சு. நோ ஆனியன் நோ கார்லிக் குருமா ரெடி. இதை வந்து நீங்கள் புலாவ், சப்பாத்தி, பூரி, பராத்தா, நான் எல்லாத்துக்கூடையுமே இதை தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு இந்த செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.